அடுத்ததாக காணவிருக்கும் காணொளி ஷென்பா என்கிற மஞ்சுக்கண்ணன் அவர்கள் எழுதிய 64 கட்டங்களில் தனித்திருக்கும் ராணி. கட்டங்களில் தனித்திருக்கும் ராணி. தனித்திரு என்பது தனிமையை மட்டுமே குறிப்பதல்ல, தனித்தன்மையையும் தனித்துவத்தையும் கூட குறிக்கும் என்ற புரிதலிலிருந்து தொடங்குகிறது இந்நூலுக்கான உயிர்ப்பு. மனித வாழ்விலும் இலக்கியத்திலும் அகம் புறம் என பிரித்து வாழ்வதே இலக்கியமாகவும், இலக்கியமே வாழ்வாகவும் எழுத்தில் சாத்தியப்படுத்திய தமிழே தனித்துவத்தின் சான்று. தனித்துவம் என்பது நேர்மை, சுயமரியாதை, அடையாளம், திறன், ஆற்றல், உணர்வு, ஊக்கம், தோற்றம், மாற்றம் செய்யும் விதம் என பல பரிமாணங்களில் இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலையில் சூட்சமங்களை அடையாளமாகவும் ஆதாரமாகவும் மாற்றுவதே தனித்துவத்தின் தனி சிறப்பு. அப்படிப்பட்ட தனி சிறப்புகளில் இக்கால வாழ்வையும் சமூகத்தையும் இரு விழிகளில் ஏந்தி காண்பவர்களுக்கு கவிதை வழியே காட்சிப்படுத்தி இருப்பதே 64 கட்டங்களில் தனித்திருக்கும் ராணி. 64 கட்டங்களில் தனித்திருக்கும் ராணி. கேரள மாநிலம் கோட்டக்கல்லை பிறப்பிடமாகவும் கோவையை வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி ஷென்பா அவர்களுக்கு இது முதல் நூல். இவர் இன்றைய இலக்கிய உலகிலும் பத்திரிகை மற்றும் இதழ்களிலும் தன் படைப்புகளால் நன்கு அறியப்பட்டவர். படைப்பு குழுமத்தால் வழங்கப்படும் மாதாந்திர சிறந்த படைப்பாளி என்ற அங்கீகாரத்தை பெற்றவர். படைப்பு குழுமம் நடத்திய பரிசு போட்டிகளில் கவிஞர் கலாப்ரியா அவர்களால் முதல் பரிசுக்கும், கவிஞர் யூமா வாசுகி மற்றும் கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களால் இருமுறை சிறப்பு பரிசுக்கும் தேர்வு செய்யப்பட்டவர். மேலும் படைப்பு குழுமத்தின் சிறந்த பங்களிப்பாளர் விருது பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இச்சிறப்பு மிக்க படைப்பாளியின் மதிப்பு மிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு. தற்போது 64 கட்டங்களில் தனித்திருக்கும் ராணி நூல் வெளியிடப்படுகிறது.